அந்த அறிவிப்பாள் அன்ப தருவாள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு ரீல்ஸை தான் எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா கைன் மாஸ்டரில் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரே ஒரு ஃபோட்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் சில செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பிளாங்காக வந்து தான் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே அந்த பிளாக் இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேபி ஃபோட்டோ வச்சு செட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ஜூம் ஆகி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோ இருக்கும். லிரிக்ஸ் வீடியோவை உங்களுக்கு உங்கள் வீடியோவில் எந்த இடத்துல கேப்பிங் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஃபோட்டோ அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே லைனர் மாஸ்க்ன்ற எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ணணும். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் ஒரு 15 வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நல்ல அந்த இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லைனர் மாஸ்க்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கீழே செட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃப்ரிங் டு ஃப்ரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ பிரைட்டாகவே ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து இந்த மாதிரி சென்டரை வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டு 100 கொடுத்துருங்க. பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இதை வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் மேக் பண்ணிடலாம். வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.